நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவன் உண்மேல் வைத்த நம்பிக்கையை எது ஏமாற்றம் மனிதர்கள் ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் உண்மையின் தடயங்கள் பொறுமையாகவே வெளிப்படும் காத்திருப்போம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க இங்கிலாந்தில் ஒரு கிராமத்தில் அலெக்ஸ் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் வீட்டு தோட்டத்தில் ஒரு ஸ்ட்ராபெரி மரம் இருந்தது அது வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமான விளைச்சலை தந்தது வாரம் ஒரு முறை ஸ்ட்ராபெரி பழங்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் சுமந்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை கடும் குளிரில் நடந்தே சென்று பழங்களை ஒரு அங்காடியில் விற்று வருவது அலெக்ஸின் வழக்கம் ஸ்ட்ராபெரி பழங்களை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக கோதுமை சர்க்கரை போன்ற வீட்டு தேவையான பொருட்களை வாங்கி வருவான் அலெக்ஸ் கொண்டுவரும் ஸ்ட்ராபெரியின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி அங்காடி உரிமையாளர் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தார் பல வருடங்களாக அலெக்ஸ் ஸ்ட்ராபெரி கொண்டு வருவதால் அங்காடி உரிமையாளர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை அலெக்ஸ் சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான வேறு பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் அலெக்ஸின் நேர்மையும் நாணயம் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் அலெக்ஸ் பத்து கிலோ ஸ்ட்ராபெரியை கொடுத்துவிட்டு அதற்கு பொருட்களை வாங்கி சென்றான் சிறிது நேரத்தில் பத்து கிலோ ஸ்ட்ராபெரி மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு செல்வந்தர் கேட்க அவருக்காக அங்காடி உரிமையாளர் எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதும் அங்காடி உரிமையாளருக்கு தூக்கமே வரவில்லை அலெக்ஸ் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இப்படி ஒரு பெரிய துரோகத்தை செய்து விட்டானே இத்தனை வருடங்களாக முட்டாள்தனமாக எடை குறைவான ஸ்ட்ராபெரியை வாங்கி ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை அலெக்ஸ் வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் இருந்தான் ஒரு வாரம் கழித்து அலெக்ஸ் நல்ல விளைச்சலுடன் மிகவும் சந்தோஷமாக வந்திருந்தான் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று அங்காடி உரிமையாளர் கேட்க பத்து கிலோ என்றான் அலெக்ஸ் அவன் முன்னாலேயே எடை போட்டு பார்த்ததில் ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் அங்காடி உரிமையாளர் பலார் பலார் என அலெக்ஸின் கண்ணத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் அலெக்ஸ் கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே வாங்கிட்டு இருந்தேன் உன்கிட்ட நானு இப்படி துரோகம் பண்ணிட்டியே என கத்தினான் கூட்டம் கூடிவிட்டது அனைவரும் அலெக்ஸை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் நிலை குலைந்து போன அலெக்ஸ் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா நான் ரொம்ப ஏழை என்கிட்ட தராசு மட்டும்தான் இருக்குது எடை போட கல் இல்லைங்க ஐயா அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுத்த ஒரு கிலோ கோதுமைய ஒரு தட்டுலேயும் இன்னொரு தட்டில் பழங்களையும் தான் நான் எடை போட்டுட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து அழுதான் அங்காடி உரிமையாளருக்கு சாட்டையால் அடித்தது போல் இருந்தது இதயம் கனகனத்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை வருஷமா அலெக்சை ஏமாற்றி வந்த அங்காடி உரிமையாளர் தனக்கு தெரியாமலேயே ஏமாந்து கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்து அனைவர் முன்னிலையிலேயும் அவமானத்தால் தலைகுனிந்தார் நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமையே வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வரும் விதைப்பது எதையோ அறுப்பதும் அதையே எனவே நாம் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய நாமும் இருப்போம் மனிதர்கள் ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளுனால் உருவாக்கப்பட்டவர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் உண்மையின் தடயங்கள் பொறுமையாகவே வெளிப்படும் காத்திருப்போம்